வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா பேப்பர் டூவில் டிப்பணி தான் பார்க்க போகிறோம் அதில் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஹரிச்சந்திரன் பற்றி தான் இந்த சத்தியமேவ ஜெயத்தியில் வரும் அதில் பாருங்கள் ரோஹித் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரஸ்தாவனா இன்ட்ரோடக்ஷன் ரோஹித் ராஜா ஹரிச்சந்திர அவர் சந்திரமதிகா புத்திரக இந்த நம்ம ரோஹித் டிப்பணியில் ரோஹித்துங்கிறது யார் அப்படின்னா ஹரிச்சந்திரனோட ராஜா ஹரிச்சந்திரன் அண்ட் அவங்க ஒய்ஃப் யார் சந்திரமதி அவங்களோட சன்னு தான் ரோஹித்து ஆகே உஸ்கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தாக இதுக்கப்புறம் நம்ம என்னை ப ரோஹித்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கட்டுரையில் ஓகே டிப்பணியில் போலா போலா பாலா அப்படின்னா இன்னசென்ட் அவன் வந்து ரொம்ப இன்னசெண்டான ஒரு பையன் ராஜா ஹரிச்சந்திர அப்படின்னா ராஜ்ய விஸ்வாமித்ர கோ தான்மே தேதேகை எல்லாத்தையுமே ராஜா வந்து அவரோட ராஜ்யத்தை தானமாக விஸ்வாமித்ரத்துக்கு கொடுத்து விஸ்வாமித்ர அந்த ரிஷிக்கு என்ன பண்ணிட்டார் தானம் பண்ணிட்டார் விஸ்வாமித்ர ஹரிச்சந்திர சே ஜங்கில் மே ரகனே கோ ககத்தேகை அதுவும் இல்லாமல் விஸ்வாமித்ர என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் காட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து வசிக்கணும்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு தப்பு அப்போ வந்து ரோஹித் விஸ்வாமித்ரஸே பூச்ச்தான் விஸ்வாமித்ர்ட்ட கேட்குறான் ஹியாஸ்கு என்னென்னா பூச்சா ஹ கி ஹமேம் கியூ ஜங்கில் மே ரகே கோ ககத்தேகேம் நம்மளை ஏன் வந்து ஜங்கிளில் இருக்கணும்னு சொல்கிறாரு காட்டில் போய் இருங்கன்னு எப்படி சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க கியூ க்யூ மீன்ஸ் ஏ ஒய் ஒய் வே நம்ம போயிட்டு அங்கே போய் ஏன் இருக்கணும் ஒய் ஷுட் வி ஸ்டே தர் அப்படின்னு கேட்குறேன் ஃபாரஸ்ட்ல ஏன் இருக்கணும் அப்படின்னு வா ரிஷி லோக் ரகத்தேயம் அங்கே வெறும் ரிஷி தானே இருப்பாங்க நம்ம ஏன் போகணும் நம்ம தான் ராஜா ஃபேமிலி நம்ம ஏன் போகணும் அப்படின்னு அவன் வந்து டவுட் கேட்குறான் அதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது இங்கே வந்து அவரோட விஸ்வாமித்தரோட அந்த சீட்டிங் இது அவரை தோற்கடிக்கணும் ஹரிச்சந்திரனை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து எனது போலோ பாலா புத்திரனான அந்த ரோஹித்துக்கு தெரியலை இன்னும் சொன்னான்னு அந்த ரோஹித்துக்கு தெரியலை நிடர் நிடர் மீன்ஸ் பயம் இல்லாதது ஃபியர்லெஸ் ஜங்கிள்மே ஹரிச்சந்திர பாணிக்கு கோஜ் மே ஜாத்த ஹரிச்சந்திரன் வந்து காடுகளில் வந்து தண்ணியை தேடி போகிறார் கோஜ் மீன்ஸ் சர்ச் ஃபைன் பண்ணுறதுக்காக போகிறாரு தப் அப்பொழுது நக்ஷத்திரக் டர் ஜாத்தாக அப்போ வந்து நட்சத்திரக் வந்து என்ன பண்ணுறான் பயப்படுறான் நக்ஷத்ரக் டர் ஜாத்தாக டர் மீன்ஸ் ஃபியர் ஜாத்தாக ரோஹித் உசே ககத்தாக ஆனால் ரோஹித் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கி ஆப் மத் டரியே நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஆப் மத் டரியே நீங்கள் பயப்பட வேண்டாம் மேம் ஆப் கி ரக்ஷா கருவுங்க நான் வந்து உங்களை பாதுகாத்துக்கிறேன் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் சேஃபாக வரேன் இல்லை உங்கள் கூட அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ஷேர்கா பச்சா ஷேர்ஹி ஹோத்தாக ஏன்னா ரோஹித் வந்து யார் ராஜாவோட ஒரு பையன் ஒரு ராஜா ஒரு அரசியல் வாரிசு அதனால் அந்த மாதிரி ஒரு ராஜதந்திரம் ஒரு வீரம் போர் பண்ணுற அந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி ஜீன்லேயே இருக்கும் ஓகே அதனால அந்த இது அந்த லைன் கொடுத்துருக்காங்க அதனால் அவனுக்கு வந்து பயம்னால என்னன்னு தெரியலை ஓகே அதனால் நட்சத்திரக்க என்ன பண்ணுறான் நீங்கள் வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து அவன் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ ஏன் பயப்படுற நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ரோஹித் சொல்கிறான் இதுலேருந்து அவன் எவ்வளோ பெரிய வீரமாக இருக்கிறான் குழந்தையிலே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது மாத்ரு பிரேம் மாத்ரும்னா மதர்ஸ் லவ் அம்மா மேலே எப்படி வச்சுருக்குறான் பாசம் அப்படின் கால் கௌஷிக் சந்திரமதி கோ தாசி ககக்கர் புகராத்தாக கால் கௌஷிக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து சந்திரமதியை எப்போவுமே என்ன பண்ணுறாங்க ஏ இங்கே வா அங்கே போ அப்படிங்கிற மாதிரியே அடிமை மாதிரியே அவரை அவங்கள வந்து நடத்துகிறாங்க தப்பு அப்போது ரோஹித்து ககத்தாக அப்போ ரோஹித் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அம்மாவை பார்த்து இந்த மாதிரி யாரோன்னு சொல்லும்போது நமக்கும் என்ன பண்ணும் வரும் உடனே ரோஹித் என்ன சொல்கிறான் அப்படின்னா கி மேரி மா மகாராணிகை என் அம்மா வந்து மகாராணி சந்திரமதி ஓகே அதனால் கால் கௌசிக்கு பத்னி சந்திரமதிக்கோ டாண்டிகை கால் கௌஷிக் வந்து திட்டுறான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கால் கௌஷிக்கோட ஒய்ஃபு கூட இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு கால் கௌஷிக்கை எச்சரிக்கிறான் ஏன்னா அதில் வந்து அவனோட பாசம் தெரியுது அம்மா வந்த மாதிரி இப்போ பேசுகிறாங்க அப்படிங்கும் போது அதில் அவனோட கோபம் தெரியுது அம்மா மேலே இருக்க பாசத்தை வெளிப்படுத்துகிறான் தப்பி ரோஹித்துக்காகத்தாக அப்பவும் கால் கௌஷிக்கோட ஒய்ஃப் வந்து சந்திரமதியை திட்டும்போதும் டாண்டி மீன்ஸ் ஸ்கோல் பண்ணும்போது திட்டும்போதும் தப் பி ரோஹித்துக்காகத்தாக கி மேரி மா கோ மத் டாண்டிய டாண்டிய மீன்ஸ் ஸ்கோல்டு எங்கள் அம்மாவை திட்டாதீங்க அப்படின்னு அவன் அந்த இடத்துல ரிப்ளை பண்ணுறான் நெக்ஸ்ட் என்ன டாபிக் ஆஞ்சியாக்காரி புத்திர அப்படின்னா ஒபீடியன்ட் ஆஞ்யாக்காரி மீன்ஸ் புத்திர மீன்ஸ் சன் ஆஞ்சாக்காரி புத்திர ஒபீடியண்ட் சன்னா எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம சொல்லணும் கால் கௌஷிக்கே கர்மை ரோஹித் புக்கா ரகத்தாக இவங்க எல்லாருமே சந்திரமதியும் ரோகித்தும் எங்கே இருக்கிறாங்க கால் கௌஷிக்கோட வீட்டில் தான் இருக்கிறாங்க வேலை செஞ்சு வேலைக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ரோஹித்துக்கு ரொம்ப புக்கா புக்கா மீன்ஸ் பசி எடுக்குது ராத்கோ வக் சந்திரமதி சே ககத்தாக கீமா தோடி தோடா சன்னா தோ கொஞ்சம் சென்னாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத் வந்து எனக்கு கேட்குறான் நை நைட்டுக்கு எனக்கு கொடுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சந்திரமதிட்ட கேட்குறான் ஈஸ்பர் சந்திரமதிக்க தீக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சந்திரமதி என்ன ரிப்ளை கொடுக்குறா அப்படின்னாக்கி மால்க் மால்கின் கீ அனுமதிக்கே பினா மாலிக்கின் மீன்ஸ் எனது முதலாளி நம்ம வந்து இங்கே வேலை தான் செய்கிறோம் வேலையாட்கள் மாதிரி தான் அடிமைகள் அதனால் அவங்க முதலாளிகள் சொல் அவங்களோட பெர்மிஷன் அனுமதி மீன்ஸ் எனது பெர்மிஷன் இல்லாமல் அனுமதிக்கே பீனா குச் காணா சோரிகை கொஞ்சம் கூட நம்ம திருடி சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டோன்னா என்ன அர்த்தம்னா திருடி சாப்பிட்ட அந்த மாதிரி தப்பு ரோஹித் மாக்கி பாத் மான்கர் அப்போ சரி அம்மா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்டா ஆயிட்டான் புக்கா ரகா ஜாத்தாக பசியோட அவன் வந்து என்ன பண்ணிட்டான் விலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இதுதான் அதுதான் ஒபீடியண்ட் அவங்க அம்மாவோட பேச்சை என்ன பண்ணான் ஒபீடியண்ட் பண்ணான் சச்சா சேவக் சச்சா மீன்ஸ் ட்ரூ ஹானஸ்டாக இருக்கிறது சர்வீஸ் பண்ணுறது நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணுறது ரோஹித் அவர் அந்நியல் அடுக்கே நிறைய பேர் வந்து ரோஹித் மாதிரி இருக்கிற பசங்க எல்லாமே கால் கௌஷி கேலியே அந்த கால் கௌஷிக்குக்காக ஃபூல் லானே ஜங்கிள்மே ஜாத்திகம் நிறைய பூக்களை பறிக்கிறதுக்காக எல்லா லடுக்கை மீன்ஸ் சிறுவர்கள் அந்த எல்லா பாய்ஸும் போயிடுவாங்க அங்கேவே லடுக்கை ககத்தேகம் ஒவ்வொரு பசங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னா ககத்தேகம் கீ தொடி தேர் கேளும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் கேளை விளையாடிக்கிட்டு இருக்கலாம் மகர் ரோஹித் ஆனால் என்ன பண்ணுவான் மகர் மீன்ஸ் பட் ரோஹித் உன் கி பாத் நகிமான் தான் ஆனால் அக்செப்ட் பண்ணவே மாட்டான் அவங்க பேச்ச அவன் கேட்கவே மாட்டான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் அவனை ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவான் பூ பிடிக்கிற வேலையை கரெக்டாக பண்ணுவான் சத்தியவாதி ட்ரூத்து ஏன்னா அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் ரோஹித்தோட அப்பா ஹரிச்சந்திரன் ரொம்ப நேர்மையானவர் வாதி அதே மாதிரி தான் கேஷவ் அவர் மாதவ் ககத்தேகை அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் கேஷவ் அவர் மா மாதவ் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க கி மாலிகின் தேரி தே தேரிக்கா காரன் பூஞ்சேகி லேட் லேட்டுரி மீன்ஸ் லேட்டாயிருச்சு லேட்டானதுக்கு காரணம் கேட்டாங்க அப்படின்னா ஹம் கோய் பச்சா பஹானா பனா லேங்கே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம என்ன பண்ணிவிடுவோம் தப்பிச்சிருவோம் ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவதுக்கு நீங்கள் லேட்டாயிடுச்சே என்ன காரணம் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலை முடிக்கல மிஸ் வந்து கேட்பாங்க ஹோம் ஒர்க் நீ பண்ணல அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ எதாவது ஒரு சாக்கு சொல்லி முடிச்சிடலாம் லேட்டாகிடுச்சு தூங்கிட்டேன் ஊருக்கு போயிட்டேன் ஜோரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சாக்கு சொல்லுவோம் அதே மாதிரி இவங்க வந்து லேட் ஆனதுக்கு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த கேஷவ் ஒரு மாதவங்கிற அந்த சின்ன பசங்க தப்பு ரோஹித்துக்காகத்தாக ஆனால் அப்போ ரோஹித் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா ஜூட் போல்னா பாப்புக பொய் சொல்றது குற்றம் பாவம் சின்ன அது வந்து ஜூட் போல்னால் நகிச்சாகி அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மையே சொல்லலாம் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணுறான் உபயசங்கர் கன்க்ளூஷன் ரோஹித்துமே சா ரே அச்ச குண் மோசத்துக்கு ரோஹித்துக்கிட்ட எல்லா வகையான சாரே மீன்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் குட் திங்ஸ் குட் கேரக்டர்ஸ் இருந்துச்சு காஷ் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஜ்கே பச்சை இன்னைக்கு உள்ள பசங்க நம்மளை மாதிரி உள்ள குட்டி பசங்க உங்களை மாதிரி உள்ள குட்டி பசங்க பெரியவங்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கையும் ஹானஸ்டையும் அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் கற்றுக்கணும் அந்த குட் கேரக்டர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் பச்சே ரோஹித் ஜேசே ஹோத்தேகே அதே மாதிரி குழந்தைங்கன்னா ரோஹித் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்பணி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிப்பணிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டதும் அதுதான் ஓகே தன்யவாத்